சொல்லுங்க ஈஸ்வரி, ஃபர்ஸ்ட் டைம் கும்பகோணம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் கும்பகோணம் வருது. உங்க சிட்டி செம்ம அழகா இருக்கு, ரொம்ப கிரீனா இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தது. செல்ஃபி பூத்ல உங்க பாசம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பேசுனீங்க, நிறைய பேர் ஆனந்த ராகம் பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நன்றி. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கயும் போக கூடாது. சரி, சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடணும் அப்பதான் வரணும். சரி மாலா. இல்ல, நாங்க இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இவங்க லவ் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஒரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து அவங்களை காதலிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்கும் சொல்லவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டே சீக்வென்ஸ்ல எங்க எப்படி போட்டீங்க நீங்க? ஐயோ ஈஷ், நீங்க வந்து லவ் பண்ணலனாலும் அவர் வந்து ஈஸ்வரி ஈஸ்வரின் பின்னாடியே சுத்துறாருல்ல. ஆனா எங்க அழகு வந்து அந்த மாதிரி இல்லையே, குழந்தை இல்ல அதுல தெரியாது. ஐயோ, அவரும் அதுல குழந்தைதான். பாய் வாப்புல அடி வேற. 3 2 1 ஆக்சன். கூப்பிட்டப்பட்டும் நிறைய क्वेश्चंस வந்து வச்சிருக்கோம். இதெல்லாம்மே மக்கள் வந்து கொடுத்த क्वेश्चन தான். சோ ஸ்டார்டிங் வித் ஈஸ்வரி, அவர்தான் உங்களை லவ் பண்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறீங்க? அக்செப்ட் பண்ணலாம் இல்ல? இல்ல, அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா அது செகண்டரி. பட் ஈஸ்வரி அவ கரெக்டர் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவ வீட்டு பார்த்துக்கணும். அப்படியே வந்து மேம் அவ மேல, வசுந்தரா மேம் அவ மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கிரிஜா துர்கா இவங்க பண்ற பிளான் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ இப்போத்துக்கு வந்து அவ ஒரு லவ் ஆக்செப்ட் பண்ற மூட்ல இல்லைன்னு, அந்த சிச்சுவேஷன்ல அவ இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சர்ல அழகு சுந்தரை பிடிச்சு அவ ஓகே சொன்னாலும் சொல்லிடுவா, தெரியல. உங்க அப்பாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தது மிஸ்டர் அழகு சுந்தரம் தான் அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் வாழ்க்கையிலும் அப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். அப்பா இல்லாம நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாருக்கும் தெரியும், நம்ம யூஸ்வலி சொல்ற ஒரு விஷயம், அப்பா தான் முதல் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஒரு அப்படி இருக்கிற ஒரு அப்பாவே வந்து காப்பாத்தின ஆளு அழகுன்னு சொன்னா மேபி நான் அவங்கள ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சோ அது எனக்கு தெரியல, அது மேபி லவ் காதல் ஆயிருக்கலாம். கடவுளையே அப்படியே கனவனா பாருன்னு சொல்றேன். பாருங்க, நீங்க எவ்வளவு பண்ணாலும் கடவுளா பாப்பாங்களே தவிர கனவனா பார்க்க மாட்டாங்க. இல்ல, அந்த கனவனா பார்க்கணும்ங்கற முயற்சியில தான் இப்போ. ஓகே, கனவனா பார்க்கணும்னு சொல்றீங்களே, இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுடைய லவ்வை ஈஸ்வருக்கு எப்படி புரிய வைக்க போறீங்க? இல்ல, முதல்ல ஈஸ்வருக்கு லவ்னா என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. எப்பப்பா நாள ஆம்பளையில கூப்பிட்டு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா எங்க சித்தப்பா மாமாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, லவ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இல்லைனா அபியை கூப்பிட்டு வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்கு, அந்த ஊட்டில் எனக்கு கொஞ்சம் ஊட்டினா லவ் அது டெவலப் ஆகுமா இல்லையா? ஓ, டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ நீங்கள் ஈஸ்வர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஈஸ்வர் வந்து எப்பயுமே அழகு சுந்தரத்தையே நினைக்கணும்னு ஆசைப்பட்றேன்.